பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, கர்த்தருடைய அன்பில் உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக வேதாகமத்தின் முக்கியமான சம்பவங்களை நாம் முன்வைத்து தியானிக்கின்றோம். ஆதியாகமம் புத்தகத்தில் யாக்கோபு என்று சொல்லப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக கூறுகின்ற சம்பவங்களை நாம் இப்பொழுது ஆராய்ந்து வருகின்றோம். இந்த யாக்கோபு தேவனுடைய விசேஷமான வாக்கு தத்தங்களை பெற்றவன். தேவனுடைய அனாதி திட்டத்தின் அடிப்படையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கருவியாக உபயோகிக்கப்பட்டவன், அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்ற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இவனுடைய வாழ்க்கையிலே பக்தி பாதி புத்தி பாதி என்ற ஒரு அணுகுமுறை இருந்தது. கடவுள் பக்தியும் இருந்தது, ஆனாலும் அந்த கடவுள் பக்தியை சார்ந்து கடவுள் பக்திக்கு இசைந்த வழிகளிலே சென்று தன்னுடைய உயர்வுகளை நாடுகின்ற பழக்கம் இந்த யாக்கோபிடத்திலே முழுமையாக இல்லை. தன்னுடைய சுய புத்தியினுடைய செயல்பாட்டிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தான். ஒருபுறம் தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தி, நான் உன்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன், உன்னோடிருந்து உன் மூலமாக நான் பல முக்கியமான காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் கூட, அந்த தேவ வாக்கையும் தேவன் கொடுத்த நம்பிக்கையும் உறுதியாக பற்றி கொண்டு அந்த தேவனுக்கேற்ற வழிகளில் நடந்து தன்னுடைய உயர்வுகளை தேடாமல் தன்னுடைய அறிவு ஞானம் புத்தி இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவைகள் வழியாக தன்னுடைய உயர்வுகளை தேடினான். பாதான் அராம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் இருக்கின்ற அந்த 20 ஆண்டுகளிலும் அவனுடைய நடவடிக்கைகளெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது முழுமையாக தேவன் மேல் பற்றுதல் வைத்து தேவனுடைய கிருபையினாலே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையான ஆசீர்வாதத்தை காணும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்ட அறிகுறிகள் குறைவுதான். எனவே இவன் தன்னுடைய தந்திரங்களையும் புத்திசாலித்தனங்களையும் அதிகமாக உபயோகித்தான். எப்படியாகிலும் துவக்கத்திலிருந்தே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து ஆசீர்வாதம் தேடுகிற ஒரு பழக்கமுடையவன். அந்த அடிப்படையில் தான் சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனை அவனுடைய சந்தர்ப்பத்தை உபயோகித்து அதை பெற்றுக்கொண்டான். அவிதமாக தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஏசாவுக்கு போய் சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான். இறுதியாக இந்த 20 ஆண்டுகள் பாதாளரில் இருக்கும் பொழுது கூட பல்வேறு நிலைகளிலே தன்னுடைய தந்திரமான அணுகுமுறைகளுக்கு அதை முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் நல்ல ஒரு நிலைக்கு வருகிறான். இப்பொழுது அவருக்கு குறை ஒன்றும் இல்லை. 2 மனைவிகள், அந்த 2 மனைவிகளோடு இணைந்த 2 அரமனையாட்டிகள், அது மட்டுமல்ல அநேக வேலைக்காரிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள், இவ்விதமாக இவன் ஒரு செல்வாக்கும் அந்தஸ்தும் உள்ள ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டான். தேவன் அவனுடைய குறைவுகளின் நிமித்தமாக அவனை புறக்கணியாமல் பல்வேறு விதங்களிலே தொடர்ந்து அவனை தாங்கிக் கொண்டு அவனுக்கு ஆதரவாக நின்று செயல்பட்டார். இப்பொழுது இந்த யாக்கோபு நல்ல செல்வ நிலையோடு இருக்கிறான். ஒரு கோலை பிடித்து கொண்டு இந்த பாதாளரமுக்கு வந்தவன் திரும்பி செல்லுகின்ற பொழுது பெரிய பரிவாரங்களோடு செல்கிறான். ஆனால் அவன் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டு ஏற்படுகிறது. தன்னுடைய சகோதரன் அவனுக்கு எதிராக வருகிறான் என்ற செய்தி அவன் கேள்விப்படுகின்ற பொழுது அவன் பயப்படுகிறான், கலங்கி தவிக்கிறான். 32 அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆக இவ்வளவு ஆசீர்வாதங்களை தேடின பிற்பாடும் தன்னை சுற்றிலும் வலிமையான ஒரு நிலைமை உருவாக்கின பிற்பாடும் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படியாக ஒரு சவால் வருகிறது என்று கேள்விப்பட்ட பொழுது அதை தன்னால் சந்திக்க முடியும் என்கிற ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவன் அங்கே கலங்குகிறான். இப்பொழுது அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவரை நோக்கி கெஞ்ச ஆரம்பிக்கின்றான். அதைத்தான் நாம் ஆதியாகமம் 32 அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து
12 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களிலும் அவனுடைய மன வேதனையை, வியாகுலத்தை, பயத்தை அவன் தேவனுடைய சமூகத்திலே கொட்டி திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவனிடத்திலே அவன் பேசுகிறான், யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன்.